சும்மா வேஷம் போடுறதுக்கு ஒன்று கத்தர்னா கத்தருக்குன்னு வைராக்கியம் பாராட்டணும், இல்லைன்னா உலகத்துக்கு முன்னாடி ஓடிடு. இவருடைய ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் சாதாரண விசுவாசிகள்கிட்ட தான், வியாபார விசுவாசிகள்கிட்ட நான் கர்த்தரை நம்பியிருந்தேன், என்னை செழிக்க பண்ணுவார். முத அண்ணனுடைய வாக்கு தத்துவமே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார் தான். அந்த வாக்கு தத்துவத்தை கேட்ட உடனே எனக்கு அவங்க எல்லாம் சாவணும், வியாபாரிகள்லாம் அப்படி செழிக்கணும். அப்படியா? இதில் வேற மோகன் சி வந்து ஆவிக்குரிய தகப்பன், அவரை பற்றி வீடியோ போட்டால் அதை யாரும் பார்க்கக்கூடாது. முக்கிய முக்கிய எப்படியாவது பேசிடலான்னு பார்த்தேன், வர மாட்டேக்கே. அப்படிதானே? இதை பாருங்க, முக்காமலே வருது பாருங்க. இப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த ஒரு நபரை போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிக்கணும்னு இன்டென்ஷனே கிடையாது. நாங்கள் எதையோ பார்க்க தானாக ஆடு வந்து மண்டையை கொடுக்குற மாதிரி இவருடைய வீடியோவே சஜஷனில் காட்டிகிட்டே இருக்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் கண்டென்ட்டாகவே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. உலகம் வேஷம்லாம் போட்டுட்டாலே முடியாது. ஒரு பக்கம் போய் எழுப்புதல் எழுப்புதுங்கிறது, இன்னொரு பக்கம் ஆசீர்வாத உபதேசங்கார கூட சேர்ந்து கை குளித்துட்டு ஓடுறது. இந்த ரெட்டை வேஷம் போடுற ஆளெல்லாம் தூக்கிடணும் ஆண்டவர். நான் அப்படி தான் நினச்சி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். சும்மா வேஷம் போடுறதுக்கு ஒன்று கர்த்தர்னா கர்த்தருக்குன்னு வைராக்கியம் பாராட்டணும், இல்லைன்னா உலகத்துக்கு முன்னாடி ஓடிடு. இந்த ரெட்டை வேஷம் போடுற ஆளெல்லாம் கர்த்தர் தூக்கிடணும் அப்படின்னா முதல்ல ஒன்றை தான் தூக்கணும். ஏன் தெரியுமா? நீ எப்படி ரெட்டை வேஷம் போட்டேன்னு பார்ப்போமா? ஒரு முடித்த பின்பாக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. முதல் மாத சம்பளம் வெறும் 500 ரூபாய், ஒன்லி 500 ரூபீஸ். அதை வாங்கி கையில் வைத்துட்டு அழுதேன் ஆண்டோட்டேன். எங்கள் அப்பா மாத்திரம் வேலை செய்கிறாரு, எங்கள் வீட்டில் 4 பேர், யாரை பார்க்கணும் ஆண்டவரை அழுதேன். அப்போ எனக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நீ என்னை நம்பியிருக்கிறாய், நான் உன்னை செழிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னான். இவருடைய ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் சாதாரண விசுவாசிகள்கிட்ட தான், வியாபார விசுவாசிகள்கிட்ட நான் கர்த்தரை நம்பியிருந்தேன், என்னை செழிக்க பண்ணுவார். செழிப்பு தான் இவருக்கு தேவை. கர்த்தர் ஒன்றை தாண்டா முதல்ல தூக்கணும். உன் கூற்றின்படி எழுப்புதெல்லாம் எழுப்புதலை நிற்கணும். 50% தீர்க்க தரிசனம் வேத புத்தகம், 50% தீர்க்க தரிசனம், 30% வரலாறு, 17% நிருபம், 3% தான் ஆறுதல். 3% தான் அந்த ஆறுதலை மொத்தம் கொண்டு போய் வியாபாரிகள் மீட்டிங்கில் கொட்டுவீங்க. ஏன்னா டிமோன் என்எல்ஜிக்கு வந்துட்டோம், செத்துரு நீ தசமாக கொடுக்கலாம், செத்து உள்ளட்டும் நான் ஜெபம் பண்ணுறேன், 9:30 வந்தால் சாவணும். அவங்க எல்லாம் சாவணும், வியாபாரிகள்லாம் அப்படி செழிக்கணும். அப்படியா? அப்போது 2003 தான் இந்த வியாபாரிகள் கூட்டம் ஆரம்பித்தது. முத அண்ணனுடைய வாக்கு தத்துவமே கத்தரை நம்புகிறவன் செழிப்பார் தான். அந்த வாக்கு தத்துவத்தை கேட்ட உடனே எனக்கு என்னையே கத்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறாங்கன்னு தெரிந்து விட்டது. இந்த ஜெஸ்டுடையான், ஜஸ்டின் இண்டியா, ஜான் ஜப்ராஜெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுங்களே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இவனுங்களே ஆசீர்வதிக்கிற மாதிரி ப்ராஃபஸி சொல்கிற மாதிரி சொல்லி அந்த ஆளுக்கு இவனே மார்க்கெட்டிங் பண்ணி அவனை பெரிய ஆளை வளர்த்து விட்டு பத்தியா தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சுன்னு சொல்லுவானுங்க. இப்படி தான் இந்த பாலசேகர் அப்புறம் இன்னும் 2-3 பேர் வளர்த்துட்டு இருக்கானுங்க. அதே கணக்காக மோகன் சிங் இப்படி தான் விளையாடியிருக்கார். இவர் மீட்டிங்கில் இவர் வந்து புது விசுவாசி டெஸ்டிமோனி சொல்கிற மாதிரி சொல்லி இவரையே இவர் மார்க்கெட்டிங் பண்ணி வளர்த்து விட்டுருக்கார். என் ஒய்ஃப் ரொம்ப பாவம், அதை சொல்லுவா சர்ச்சில், ஏன் இந்த விசுவாசிகளை போட்டு இந்தா பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லுவா. பாஸ்டர் கடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஆமாம், ஏழை பாளைங்க வந்தால் கடிச்சிக்கிட்டே தான் இருப்பார், பணக்காரங்க வந்தால் ஆசீர்வாதமாக பேசுவார். வந்து இப்படி இப்படின்னு வாக்கு தத்தமாக சொன்னாலும் அது கடியாக தான் இருக்கும். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு பாவங்க அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு நானும் முக்கி மோதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை செவத்தோடு போய் ஸ்டேஜில் நின்று, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இவருடைய பிதாக்களுக்கு அணையிட்டு கொடுத்த தேசத்தை நீயே பங்கிட்டு கொடுப்பார், நீ பலன் கொண்டு திடமனதான் இரு, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இப்படின்னு 5 நிமிஷம் தான் எச்சம் முழுங்கிட்டு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளது நீ செய்ய கோவணமா இல்லைன்னா நீ ஒன்று என்ன ஆக தெரியுமா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஏழைங்களுக்கு சட்டியில் எதுவுமே இருக்காது, அதனால் அகப்பையில் வராது. வியாபாரிகள்னு போனோடனே சட்டியில் அப்படியே கொட்டும், அகப்பையில் எப்படி வரும்னு பாருங்கள்.
இன்னும் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறா. நாலு மாடிக்கு வந்து அங்கே மூளையில் இருப்பேன், இன்னைக்கு அண்ணன் கூட இருக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பி, எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அகப்பையிலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் வியாபாரிகள்ல வியாபாரிகள்கிட்ட போய் இந்த நியாயப்பிரமாணத்தை நீ இல்லைனா ஆண்டவர் உன்னை அடிப்பார் அப்படி பேச முடியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கொட்டுவார், நீ எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ அமைக்கி குலுக்கி கொடுப்பார். நான் ஒன்று சொல்லிட்டா, ஒரு கேவலமான ஒருத்தன் இருக்கான், அவன் மக்களை ஏமாற்ற, வியாபாரி மக்களை ஏமாற்ற என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்குறீங்களா? வியாபாரத்தில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு ஆண்டவர் சொன்னாராம். இது ரெண்டையும் நீங்கள்லாம் தேவ ஊழியன்னு நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதில் வேறு மோகன் சி வந்து ஆவிக்குரிய தகப்பன், அவரை பற்றி வீடியோ போட்டால் அதை யாரும் பார்க்கக்கூடாது. முக்கிய முக்கிய எப்படியாவது பேசிக்கலாம்னு நான் பார்த்தேன், வர மாட்டேக்கே. ஆமாம், இவர் இங்கே முக்கு முக்குன்னு எவ்வளோ முக்குனாலும் வராது. வியாபாரிகள் சங்கத்துக்கு போனால் நல்லா பேயம்பழம்லாம் சாப்பிட்டுருவார், முக்குன உடனே வந்துடும். அப்படி தானே? இதை பாருங்கள், முக்காமலே வருது பாருங்கள். இன்றைக்கு ரெண்டு ஃபேக்டரி இருக்கிறது, 120 பேர் வேலை செய்கிறார்கள். கர்த்தரை நான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆறுதல் நல்லா தான் இருக்குது, ஆனால் 3% தான். எப்போ பார்த்தாலும் ஆறுதலையே தேடி வரக்கூடாது, ஆசீர்வாதத்தையே தேடி வரக்கூடாது. ஆமாம், ஆசீர்வாதத்தையே தேடி வரக்கூடாது. அதனால தான் இவருடைய ஆவிக்குரிய தகப்பன் சாபத்தை தேடி போனார். எப்படி சாபத்தை தேடி? ஆண்டவர் சபிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வசனத்தை, அது சபிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கா ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கான்ற அறிவு கூட இல்லாமல், கர்மம் இந்த மக்கள் எதை போட்டாலும் நம்புவாங்கன்ற ஒரு அதப்பில் போட்டுக்கிறார். பாருங்கள், உனக்கு சந்ததியே இருக்காதுன்னு சொன்ன வசனத்தை ஆசீர்வாத வசனமாக போட்டுக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மக்களெல்லாம் முட்டா பசங்க, எதை வேணால் போடலாம், நமக்கு வர்றது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான். அதை விட பெரிய வேலையை கத்தர் வச்சிருக்கிறாரு. உலகத்தை விட்டு பிரிந்து, உலக ஞானத்தை விட்டு பிரிந்து மந்தையில் முன்னடக்கிற கடாக்கள்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். எப்பா கடாக்கள்லாம் கைத்தட்டுங்கன்னொடனே அப்படி கைத்தட்டுறீங்களே, அவரும் அவர் பின்னாடி இருக்கிற டி மோகன், பென்சாம் எல்லாரும் நீங்களும் உலகத்தில் தான் இருக்கிறீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரில. காத்தே, நீ ராணுவமானால் இந்த ஆளை கூட வச்சுக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. காத்தே கருப்பு, என்னடா? சரி நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றினால் இவர்களை எல்லாரையும் புறக்கணித்துட்டு ஆண்டவர் பின்னாடி வரணும். பாய். பணக்கார ஆத்துமா, பிஸ்னஸ் வுமன், பணக்கார ஆத்துமா அப்படின்னு சொல்லி வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொன்னாரே, அவர் எழும்பி இவங்க பாட்டுக்கு ஸ்டெப்ஸ் போட்டார். நீங்க வந்து ஆண்டவரை இம்ப்ரஸ் பண்ணதுனால ஆண்டவர் வந்து அதை செஞ்சாருன்னு ஆண்டவரை வந்து ஒரு குறுகிய கடவுளை காட்டுறீங்களா? எனக்கு விரோதமாக என்னை தேவன் அழைத்த அழைப்புக்கு விரோதமாக எழும்பினவர்களுடன் நிலைமைகள் என்ன ஆனது என்பது எனக்கு நான் சொல்ல முடியும். ஐயோ, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குப்பா, உங்களை பத்திலாம் எதிர்த்து பேசுறோம். ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி போச்சு, அப்படி போயிடுச்சுன்னா வாயம் மூடிக்கிட்டு இருக்கணும். 2009 ஈரான் இஸ்ரேலை நிச்சயமாக தாக்கும். அந்த டுமில் ப்ராஃபஸி எல்லாம் உடறதோ ரொம்ப பேர் ஏறிவிட்டாங்க. மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.